ஒரு நோய்கிருமிகள் மூலமா வர உலகத்துல வர எல்லா நோய்களுக்கும் காரணம் அறிவு, ரத்தம், ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கணும். இதுதான் காரணம், இதுதான் மருத்துவம். அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த உறுப்புல எந்த எவ்வளவு விதம் எவ்வளவு மோசமான டேமேஜ் ஆகி எந்த ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் அதை குணப்படுத்துறக்கும் இந்த நாலு விதமான மருத்துவம் தான். இந்த மருத்துவத்துல பாருங்க, நம்ம கடைசி இருக்கிற இடத்துல தான் பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கரை தரம் குறைஞ்சு போறதுனால பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நோய் வருது, கடைசியா கால கையை வெற்ற அளவுக்கு கொடுமையான ஒரு நோயா போய் நிக்குது. அப்போ சர்க்கரை ஒண்ணு கெட்டு போனா இவ்வளவு பிரச்சனைனா, கால்சியம் கெட்டு போனா எவ்வளவு பிரச்சனை, ஐயன் இந்த மாதிரி ரத்தத்துல எத்தனையோ பொருள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பொருளுடைய தரம் குறைஞ்சு போறது ஒவ்வொரு நோய். நீங்க எந்தெந்த நோய் வேணா சொல்லலாம், எனக்கு நோய் பத்தி தெரியாது, ரத்தத்துல ஏதோ ஒரு பொருள் குறைஞ்சு போச்சு, அதோட தரம் குறைஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த மாதிரி ரத்தத்துல நிறைய பொருள் இருக்கு, இந்த நிறைய பொருளுடைய தரம் குறைஞ்சு போகும். சர்க்கரை குறைஞ்சு போனா எப்படின்னு பார்த்தோம், கால்சியம் குறைஞ்சு போனா எப்படி இருக்கும். இப்ப உங்க ரத்தத்துல கால்சியம் இருக்கு, இதே மாதிரி ரத்தத்துல கால்சியம் வந்து இவ்வளவுதான் இருக்கணும்னு அளவு இருக்கு, இந்த அளவு இருக்கும். இந்த அளவுக்கு மேல போச்சுன்னா தைராய்டு சுரப்பின்னு ஒரு சுரப்பி, இவர் என்ன பண்ணுவாரு, ஓடி வந்து அதிகமா இருக்கிற கால்சியத்தை எடுத்துட்டு போய் பீரோல போய் வைப்பாரு. இது நல்ல கால்சியமா கெட்ட கால்சியமானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல மிஷின் கிடையாது. சர்க்கரைக்கு மட்டும்தான் நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையா கண்டுபிடிக்கிறதுக்கு பேங்க்ரியாஸ் இருக்கு. ஆனா கால்சியமுக்கோ விட்டமினுக்கோ நல்லது கெட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட கால்சியமோ நல்ல கால்சியமோ அளவுக்கு அதிகமா இருந்தா எடுத்துட்டு கொண்டு போய் பீரோல வச்சிருவாரு. அது என்ன பீரோன்னு கேட்டீங்கன்னா, எலும்புங்கிற பீரோல கொண்டே வச்சிருவாரு. இப்போ உங்க ரத்தத்துல கால்சியம் நார்மலா இருக்கும். எப்போ ரத்தத்துல கால்சியம் கம்மியா போகுதோ, பாரா தைராய்டுன்னு ஒரு சுரப்பி இருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுவாரு, ஓடி போய் பீரோங்கிற எலும்பை உடைச்சு அதில் இருக்கிற கால்சியத்தை எடுத்துட்டு வந்து ரத்தத்துல போட்டுருவாரு. இப்போ உங்க ரத்தத்துல கால்சியம் நார்மலா இருக்கும். யாரெல்லாம் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால பால் சாப்பிட்டு படுக்கிறாங்களோ இவங்களுக்கு தைராய்டு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் 8 மணிக்கு நல்லா விட்டுருவாங்க, அதுவே போதும், அவங்க உடம்புல ஜீரணத்துக்கு தேவையான சுரப்பி அவ்வளோதான் இருக்கும், அதுவே அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலை குடிக்கும் பொழுது இந்த பாலில் இருக்கிற கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாகாத நிறைய கெட்ட கால்சியம் உருவாகி தைராய்டு சுரப்பி ஓடி போய் எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைக்கும்போது இந்த எலும்பு பெருசாகுமே தவிர ஸ்ட்ராங் ஆகிறது இல்லை. அதனால தான் உடம்பு சதை போடுறது, குண்டாகிறது. சொல்கிறாங்க தைராய்டு பிரச்சனை இருந்தால் உடம்பு குண்டாயிரும்னு சொல்கிறாங்க. உடம்பு ஒல்லியாக போகிறதுக்கும் காரணம் தைராய்டு தான். அப்போ ஏன் ஒல்லியா போது குண்டா போகுதுன்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல நல்ல கால்சியம் உருவாக தெரிஞ்சு நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, இந்த கை சைஸுக்கு இருக்கிற எலும்பு நல்ல கால்சியம் நிறைய அனுப்பிச்சிங்கன்னா நல்ல கால்சியம் உள்ள போச்சுன்னா கை சைஸ் தான் இருக்கும். ஆனா மரம் மாதிரி இருக்கிற இந்த கை சைஸ் எலும்பு மரம் மாதிரி இரும்பு மாதிரி மாறிடும். புரிஞ்சுக்கங்க, மரம் மாதிரி இருக்கிற எலும்பு இரும்பு மாதிரி மாறணும்னா அதே சைஸ் தான் இருக்கும், ஆனா ஸ்ட்ராங் அதிகமாகும். கெட்ட கால்சியம் உள்ள போச்சுன்னா மரம் மாதிரி இருக்கிற அந்த எலும்பு பஞ்சு மாதிரி மாறும். அப்ப என்ன ஆகும், பல்ஜ் ஆகமே தவிர ஸ்ட்ராங் ஆகாது. இப்ப உங்க எழுச்சில்ல சதையெல்லாம் பெருசாயிடுச்சுல்ல, குண்டாயிட்டீங்கல்ல, அப்ப ஆரோக்கியமா தான் இருக்கணும், படிக்க ஏன் நடக்க முடியல, ஏன் மூச்சு வாங்குது. அப்ப கெட்ட சத்து பொருள்கள் நம்ம உடம்புக்குள்ள பீரோல வைக்கும் பொழுது இதுதான் வந்து தொப்ப வர்றது, உடம்பு பெருசாகிறது. எல்லாத்துக்குமே காரணம் கெட்ட பொருள்கள் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சு, வெளியே வர முடியலன்னு அர்த்தம். அப்போ கெட்ட கால்சியம் வந்துச்சுன்னா அது கெட்ட கால்சியமா நல்ல கால்சியமா கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் இல்லாதனால பீரோக்கு போய் எலும்புக்கு போகுது. எப்போ கால்சியம் லெவல் கம்மியாகுதோ பாராத்தைராய்டு ஓடி போய் எலும்பு கொண்டே எலும்பு உடச்சி கொண்டு வந்து போட்டுறாரு. அப்போ தைராய்டு நோய்ங்கிறது தைராய்டு சுரப்பு மேலே எந்த தப்பும் கிடையாது. அப்பாவே தைராய்டு மேலே குற்றம் தூக்கி போடுறது, தப்பு பண்ணுது. ஏன் நடக்குது யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் அது எப்படி தானாக தப்பு பண்ணும், ஒரு பேஷண்ட் ஒரு தப்பு பண்ணாம உறுப்பு எப்படி தப்பு பண்ணிடும். உங்க உறுப்பு தப்பு பண்ணுதுங்கிறது நீங்க தப்பு பண்ணுங்கிறது ஒன்று தான், எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா சமையல் பண்ணுறாங்க, ஒரு மளிகை சாமான மளிகை கடையில் போய் சாமான வாங்கிட்டு வராங்க, ஒரே மளிகை கடை ஒரே சமையல், ஒரு வீட்டில் 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பாட்டில் குற்றம் இருந்தா, தண்ணியில் குற்றம் தான், வேறு ஏதாவது குற்றம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒரே நோய் தானே வரணும், ஏன் வேறு வேறு நோய் வருது. அப்போ அவங்கவுங்க செய்கிற தப்பான பழக்க வழக்கம் தான் நோய் உண்டு பண்ணுதே தவிர உறுப்பு தப்பு பண்ணுறதுனால எந்த நோய் வர்றதில்லை. உறுப்புக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவுக்கு தேவையான பொருளை சப்ளை பண்ணாதது நோயாளியோட குற்றமே தவிர உறுப்போட குற்றம் இல்லை. இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க, உறுப்பு தப்பு சொல்கிறாங்க. இந்த மருத்துவத்தில் ரெண்டு வித்தியாசம் சொன்னீங்களா, உலக மருத்துவத்துக்கு இந்த மருந்து 2 வித்தியாசம் சொன்னீங்களா. ஒரு வித்தியாசம், நம்ம உடம்புல இருக்கிற எந்த உறுப்பு தப்பு பண்ணாதுங்கிறது தான் இந்த மருத்துவம். உலக மருத்துவம் உங்கள் ஹார்ட் ப்ராப்ளம், மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், மால் ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டுன்னு சொல்லி உறுப்பு தப்பு பண்ணுதுங்கிற ஆங்கிளில் யோசிக்கிறது தான் உலக மருத்துவம். அதனால தான் உறுப்பையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கல. நான் சொல்கிறேன் ஏன் அந்த உறுப்பு அந்த மாதிரி நடந்துக்குச்சு, இதை கண்டுபிடிச்சு வரும். கிட்னியில் ஆராய்ச்சி பண்ணால் எப்படி கிடைக்கும், அது மாதிரி கட்சியில் பாருங்க, காற்றுல வந்து ஜன்னல் சாத்துறதுக்கு கிட்னிகளுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத பின்னால் போனதெல்லாம் தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் தப்பு நடக்குதுன்னா அது உறுப்போட தப்பு இல்லை, அது ஏன்
அடுத்துட்டே அர்த்தம் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் குணப்படுத்த முடியுமே தவிர எந்த ஒரு மருந்து மாதிரில குணப்படுத்த முடியாது. அப்போ தைராய்டு நோய்ங்கிறது உடம்பு குண்டாகிறது ஒல்லியாகிறதெல்லாம் தைராய்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கெட்ட கால்சியம் உள்ளே போச்சுன்னா அதுக்கு பேர் தான் தைராய்டு நோய். அப்போ தைராய்டு நோய் எப்படி குணப்படுத்துறது? இங்கே சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற கால்சியத்தை நல்ல கால்சியமாக மாத்துறதுக்கு ஒரு டெக்னிக் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி அயன் கிட்டு போச்சுன்னா என்ன அப்படின்னு அரை மணி நேரம் பேசலாம். ஒவ்வொரு பொருளை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்கள் மருத்துவத்தை புரிஞ்சுக்க முடியறனா. உதாரணம் சர்க்கரை பற்றி பார்த்தீங்க, கால்சியத்தை பற்றி பார்த்தீங்க, இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி. ஒரு பொருள் கெட்டு போனால் எப்படி நோய் வருதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது ஒரு பொருளே இல்லாமல் போனால் எப்படி நோய் வரும்? இப்போ கால்சியமே இல்லை, இப்போ என்ன வந்துச்சுங்க, உங்கள் எலும்பு உடச்சிச்சு, பாராத்திராய்டு உடம்பு எலும்பு உடச்சிச்சு. அப்போ இதுக்கு பேர் எலும்புருக்கி நோய். அப்போ எலும்புருக்கி நோய்ங்கிறது ஒரு கிருமினால் வரதில்லை, எலும்பெல்லாம் போய் உடைக்கிறதில்ல, உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் அப்சர்வேஷன் நடக்கிறதில்ல. அதுக்கு 120 DCC அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் சுரக்க முடியும். அந்த 120 DCCங்கிற ஹார்மோன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மட்டும்தான் கிடைக்கும். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் கால்சியத்துக்கும் எலும்புருக்கி நோய்க்கு சம்மந்தம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த தெரிஞ்ச மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு நோய் வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒரு இடத்துல இல்லை, அது எங்கெங்கேயோ இருக்குது, இதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தணும். நான் என்ன சொல்கிறேன், கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி குணப்படுத்துறத விட சில டெக்னிக் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா எல்லா நோயும் குணமாகும், அவ்வளோதான். அப்போது ஒரு பொருள் தரம் ஒரு பொருளே இல்லாமல் போச்சுன்னா கால்சியம் இல்லாமல் போகணும்னு என்ன நோய் பார்த்தீங்க இல்லைங்களா? அப்போ மெக்னீசியம் இல்லாமல் போனால் என்ன வருங்க, அது ஒரு நோய் வரும். அயன் இல்லாமல் போனால் ஒரு நோய் வரும். அப்போது உங்கள் நோயோட பேர், இந்த நோய்க்கு இந்த பேர் வச்சுக்கிட்டோம், ஐபிஎஸ்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அந்த பேர் வச்சுட்டோம், இந்த பேர் வச்சுட்டோன்னு சொல்கிறத விட ரத்தத்தில் எல்லா பொருளையும் தரமான பொருளாக இருக்க வச்சிட்டிங்கன்னா இது மூலமாக வர 1000 நோய்கள் உங்களுக்கு வராது. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி பண்ணுறீங்க? ஒழுங்காக வச்சுக்கிறது மருத்துவத்தை கண்டுபிடிச்சிக்கங்க. இல்லாமல் போனால் நோய் வருது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இல்லாமல் போகும்போது நோய் வந்துகிட்டே இருக்கும். 1000 பொருள் இருக்குது, 1000 பொருள் இல்லாததுக்கும் 1000 நோய். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசி கடைசியாக என்ன பண்ண போகிறோம், ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம் இல்லைங்களா? அதை பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா நோயும் குணமாயிருமே. அடுத்தது ரத்தமே ஊறுறது கம்மியாக போச்சுன்னா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. எப்போ ரத்தம் ஊறுறது கம்மியாக போகும்னா ரத்தத்தில் ஏதாவது பொருள் இல்லை போச்சுன்னா கெட்டு போச்சுன்னா ரத்தம் ஊறுறது கம்மியாக போகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தம் வெளியிருந்தால் ஊறுதுங்க. நம்ம உடம்புக்குள்ள ஒரு உறுப்பு இருக்குது, இவர் என்ன பண்ணுறாரு, ரத்தத்தில் இருக்கிற பொருளை எடுத்து தான் ரத்தத்தை உருவாக்குறாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. உங்கள் ரத்தம் எப்படி ஊறும், ரத்த உருவு ஊறுறதுக்கு என்ன சோர்ஸ்னா ரத்தத்தில் இருக்கிற பொருளையெல்லாம் எடுத்து அதை என்னமோ பண்ணுறாரு, ரத்தமாக உருவாயிருது எலும்பு மச்சைகள். இப்போ ரத்தத்தில் ஒழுங்காக தானே ரத்தம் ஊறும். அப்போது ரத்தம் ஒழுங்காக இருக்கணும்னா பொருள் இருக்கணும், தரமான பொருளாக இருக்கணும். அப்போ முதல்ல நமக்கு வர சின்ன நோய் தான் சர்க்கரையும் தைராய்டும் தான். உலகத்திலேயே மிக மிக சின்ன ரொம்ப சின்ன நோய் வந்து தைராய்டு நோய். அப்போ இந்த சின்ன நோய்க்கே 10 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் மாத்திரை கொடுக்குறவங்க எப்படி பெரிய நோய்களாக வருவாங்க? அப்போ ஒரு முதல்ல ஒரு உடம்புல என்ன பண்ணும், முதல்ல தரம் கெட்டு போகும், பொருளே இல்லாமல் போகும். இப்போ பல நோய்கள், அப்புறம் ரத்தம் ஊறுறது கம்மியாக போகும். இது மூணு நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அறிவு கெட்டு போகும். இந்த அறிவு கெட்டு போச்சுன்னா தான் அதுக்கு பேர் கேன்சர், எயிர்கொல்லி நோய்கள். உங்கள் உடம்புல எப்போ நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோயை குணப்படுத்திக்கிறீங்களோ அறிவு இருக்குன்னு அர்த்தம். அவங்க செய்கிறது இந்த ரத்தத்தையும் ரத்தத்தில் பொருளையும் தான் இதை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அறிவு கெட்டு போச்சுன்னா நீங்கள் எந்த பொருளை கொடுங்க, நோய் குணமாகாது, அதுக்கு பேர் தான் கேன்சர், எய்ட்ஸ். இது எப்படி அறிவு பொதுவாக சொல்லுவாங்க, கேன்சர் வந்தால் உலகத்தில் எந்த மருந்து மாத்திரை கிடையாது, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மருத்துவத்துக்கு ஒருத்தனுடைய அறிவுக்கு தெரியலன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு கேன்சர் குணப்படுத்த தெரியலங்கிறக்காக நான் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட முடியுங்களா? அதை நம்ம ஒத்துக்குவோமா? அவங்க என்ன சொல்லணும், எங்கள் மருத்துவத்தில் எங்கள் அறிவுக்கு கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை, ஒருவேளை வேற எங்காவது இருக்கலாம், தேடி பாருங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லை, நான் தான் புத்திசாலி, இந்த உலகத்தில் நான் தான் புத்திசாலி, ஏன்னா சர்க்கரைக்கே சக்கரை நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லியாச்சு, இவங்க என்ன பண்ணுறாங்க, கேன்சருக்கு மருந்து இல்லைங்க, சர்க்கரைக்கே மருந்து இல்லைன்னு சொல்கிற நீங்கள் கேன்சருக்கு எப்படி மருந்து இருக்குன்னு சொல்லுவீங்க? கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும், இந்த அறிவை மட்டும் மறுபடியும் கொண்டு வந்துட்டால் குணப்படுத்த முடியும். இது எப்படி அறிவு போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அறிவு கெட்டு போதா செத்து போதான்னு அடுத்த பிரச்சனை. அறிவு செத்து போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நம்ம செத்துருவோம், ஏன்னா ஒரு செல்லுக்கு அறிவு இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். அறிவு கெட்டு போனால் அடுத்த நிமிஷம் செத்துருவோம், அறிவு செத்து போனால் அடுத்த நிமிஷம் செத்துருவோம். ஆனால் செல்லுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் கேன்சர் எய்ட்ஸ். அதாவது ஒரு செல்லு இப்போ 13 நாள் ஒரு தடவை ரத்தத்தின் வெள்ளை அணுக்களை சாகடிக்கணும்னு சொன்ன இல்லைங்களா? அப்போ 13 நாள் என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு செல் இருக்கணும் இல்லைங்களா? அந்த செல்லுக்கு அறிவு கெட்டு போச்சு, 13 நாள்ங்கிறத மறந்து போச்சு. இப்போ என்னங்க, 320 நாளுக்கு அப்புறம் சாகடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னங்க, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும், இதுக்கு பேர் பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் என்னன்னா ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமானாலோ கம்மியானாலும் அதுக்கு பிளட் கேன்சர். 4500 to 11500 வரைக்கும் இருக்க வேண்டிய WBC 2 லட்சத்துக்கு போயிருச்சுன்னா அதுக்கு பேர் பிளட் கேன்சர். அப்போ என்னங்க, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாயிருச்சு. அப்போ யார் அதிகப்படுத்தினா,
நீ செக் பண்ணிட்டு அதிகமாயிருச்சு கேன்சர்னு பயப்பட்டு என்ன பண்றாங்க, என்னமோ மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எப்படி அதிகமாயிருச்சுன்னா அதை அதிகம் பண்ணது மண்ணீரல். அப்ப மண்ணீரலுக்கு அறிவு கெட்டு போச்சு. அப்ப கெட்டு போன கொடுத்தா மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். சரி, அறிவு எப்படி கொடுக்கறது, அறிவு எப்படி கெட்டு போன என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அறிவு கெட்டு போச்சு. அதாவது நம்ம வீட்டுல ஒரு மனநிலை சரியாக ஒருத்தர் இருக்காரு, என்ன பண்றாரு, அறிவு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாரு, ரோட்ல போறவங்களை கூட்டு சாப்பாடு போடுவாரு, நம்மள நம்மளும் தடி எடுத்து அடிப்பாரு. அதாவது யாருக்கு என்ன பண்ணும் தெரியாது, ஆனா அவர் இன்னும் சாகல, அவருக்கு அறிவு இருக்குது, அறிவு கெட்டு போயிருக்கு. செத்து போய் அறிவு செத்து போச்சுன்னா கோபம், அறிவு கெட்டு போச்சுன்னா மனநிலை பாதிக்கப்பட்டோன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மனநிலம் பாதிக்கப்பட்டா அதுக்கு பேரு கேன்சர் ஆயிடுச்சு. இது என்னாகும், பாதிச்ச உடனே நோய்கிருமி பார்த்துட்டு வாங்க வாங்க வணக்கம் சொல்லி சாப்பாடு போட்டு வளர்த்தோம், நம்ம உறுப்பு எல்லாம் சாகடிக்கும். அறிவு இருக்குது, தப்பா பயன்படுத்திட்டு இருக்கு. அதை எப்படி மறுபடியும் கரெக்டா கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்குறீங்க, கனவு காண்றீங்க, கனவுல வந்து ஒரு புலி வந்து முயல் தலையோட பறக்கிற மாதிரி கனவு காண்றீங்க. கனவு காணும் பொழுது அதை உண்மைன்னு நம்புவீங்க. அந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குங்களா? இல்ல. ஆனா கனவு காண்ற அந்த நிமிஷம் அது உண்மை. அப்போ முயல் அப்படிங்கிற ஒரு மெமரியும் புலிங்கிற ஒரு மெமரியும் பறவைங்கிற மெமரியும் தனித்தனியா இருக்குது. இந்த அறிவு என்ன பண்ணுது, தப்பு தப்பா எடுத்து கணக்கு பண்ணி ஒரு கற்பனை பண்ணி பாக்குது. நம்ம உண்மைன்னு இருக்கிறோம், கனவு காண்ற வரைக்கும் உண்மை, கனவு தெரியுது சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது, நம்ம தப்பா கனவு காண்டு சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த உடம்புக்குள் இருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு தன்மையில செல்கள் கனவு காணுச்சுன்னா இதுக்கு கேன்சர் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணும், என்ன வேணா பண்ணும், கேன்சர் வகையெல்லாம் சொல்ல முடியாது. அறிவு கெட்டு போச்சு, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுவார் யாரும் சொல்ல முடியுங்களா, என்ன வேணா பண்ணுவார். அப்ப அறிவு கெட்டு போச்சுன்னா அது உடம்புல எங்க வேணா கட்டி வரும், எங்க வேணாலும் என்ன வேணா அதிகமாகவும் கம்மியாகுது. உடம்பு அறிவுல என்னமோ பண்ணிட்டு இருக்கும். அந்த அறிவை கொடுத்தா எப்ப அந்த கனவை களைச்சு, ஏ நீ கனவு காண்ட்டு எந்திரின்னு சொன்னோம்னா அது எந்திரி எப்ப எந்திரிச்சு பாக்குதோ, அடரா நமக்கு தப்பு தப்பா என்னமோ பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பை கரெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும், அறிவை கொடுக்கணும். இந்த அறிவு எப்படி தர முடியும்னா டைரக்டா கொடுக்க முடியாது. பாருங்க, முதல்ல சின்ன நோய் வந்து நம்ம பொருள் தரம் குறைஞ்சு போறது, அடுத்தது பொருள் இல்லாம போகும், அடுத்து ரத்தம் ஊறுறது கம்மியா போய், இந்த ரத்தம் ஊறுறது கம்மியா போனதுக்கு அப்புறம் தான் சிலைட்ஸ் வரும். அப்போ நாம டைரக்டா இங்க போய் அட்டாக் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, முதல்ல ரத்தத்தில் இருக்கிற பொருளில தரமா கொண்டு வரோம், அடுத்தது ரத்தத்தில் எல்லா பொருளையும் மெயின்டைன் பண்றோம். அப்போ ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா ஊறிச்சுன்னா முதல்ல உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். குணமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துடும். இந்த அறிவு எப்ப வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ் கிடையாது. இதுதான் கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்துற டெக்னிக். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும் இந்த நாளுக்குள்ள அடக்கிடலாம். இனிமேல் யார் என்ன நோய் வேணாலும் சொல்லுங்க, முடி கொட்டுறது, கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், தலைவலி, காது சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், வாய் பல்லு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், தைராய்டு சம்பந்தப்பட்ட, கழுத்து வலி, முழங்கால் மூட்டு வலி, சரவாங்கி, இருதய சம்பந்தப்பட்ட, கொழுப்பு கட்டி, ஹார்ட் அட்டாக், என்ன வேணா எந்த நோய் வேணாலும் சொல்லுங்க, ஜீரணமாகல, அசிடிட்டி, அல்சரு, மண்ணீரில் வேலை செய்யல, கல்லீரல் வேலை செய்யல, சிறுநீரக ஒழுங்காக வேலை செய்யல, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சிறுநீரக ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக் ரெண்டு தடவை வந்துருச்சு, மூணாவது தடவை வந்துச்சு, இந்த மாதிரி யார் என்ன எந்த உறுப்பில் எந்த விஷயம் சொன்னாலும், ஒழுங்காக லெட்டின் போகல, மூட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காலில் வந்து புண்ணு வந்துருச்சு, ஆரம்பிச்சு, இந்த மாதிரி யார் எந்த நோய் சொன்னாலும் சரிங்க, நான் என்ன பண்ணுவேன்னா கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நீங்கள் எந்த நோய் சொன்னாலும் அந்த இடத்துல பாரு, உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தர் மூட்டு வலின்னு சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன், மூட்டில் வலி இல்லை, மூட்டில் இருக்கிற செல்களுக்கு பிரச்சனை, அதுக்கு என்னமோ ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் ரத்தத்தில் இல்லை. இப்போ பிரச்சனை வந்து மூட்டு வலி, மூட்டில் பிரச்சனையா ரத்தத்தில் பிரச்சனையா, ஏன்னா சரியா தெரியல, கண் ஏன் உங்களுக்கு சரியா தெரியல, கண்ணில் இருக்க செல்களுக்கு ஏதோ ஒரு பொருள் கம்மியா போச்சு, அது ரத்தத்துல பிரச்சனையா கண்ணில் பிரச்சனையா. இப்படி யார் எந்த நோய் கேட்டீங்கன்னாலும் சரி, நான் கண்ணை முடிஞ்சு உட்காந்துட்டு கடைசியாக இந்த நாளுக்குள்ளதான் வருவேன். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களையும், எல்லா நோய்கள்னா ஆக்சிடென்ட், கத்தி குத்துறது, இந்த மாதிரி துப்ப இதெல்லாம் அடக்கம் இல்லாமல் மற்ற உள்ளுக்குள்ள வர நோய்களும் இந்த நாலு தான் காரணம். இதை சரி பண்ணா மட்டும்தான் குணப்படுத்த முடியும். இல்லை இல்லை, இதெல்லாம் சரி பண்ணா குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் உலக்க வேணும்னா, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுறாரு, ஆக்சிடென்ட் ஆன உடனே அவர் கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க, முதல்ல அவரை எப்படி காப்பாத்துறாங்க, எத்தனை சார் 5 யூனிட் ரத்தம் வேணும்னு சொல்லி யார்ட்டா கடை வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அறிவு இருக்குங்கிறது தெரியுது, பாருங்க அறிவு ஏற்கனவே அந்த உடம்புல இருக்குது, ரத்தம் ஊறுறது, அதை வெளியே போயிருச்சு, அப்போ ஊற வைக்கணும், ஊற வைக்க லேட்டாங்கிறதுனால கடை வாங்கி ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சுது. அடுத்து ரத்தத்தில் எல்லா பொருளும் வைக்கணும் இல்லைங்களா, அந்த எல்லா பொருளும் நல்ல பொருள் வைக்கணும் இல்லைங்களா, இந்த ரெண்டு வேலையும் சேர்க்கும் போதுவாக தான் ஒரு குளுக்கோஸ் டப்பான்னு எடுத்து மாட்டி வச்சிருவாங்க. இப்போ 90 நாள் அந்த பேஷண்ட் படுத்துருக்காரு, அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, மூச்சு காத்து மட்டும் உள்ள போயிட்டு வந்து வாட்டுக்கு படுத்துருக்காரு. 90 நாள் வெறும் குளுக்கோஸ் மட்டும் உள்ள போயிட்டு இருக்கும், ஏன்னா ரத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க, 5 யூனிட் கொடுத்தா முடிஞ்சு, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, அப்ப ரத்தம் எவ்வளவு இருக்கோ தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ குளுக்கோஸ் டப்பால் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்துல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கணுமோ எல்லா பொருளும் வித்து குவாலிட்டியோட இருக்கும். அதை இங்க சப்ளை எப்படி உயிரோடு இருக்கிறாரு, இங்க ஒரே இடத்துல தான் சப்ளை நடக்குது, யூரின் மட்டும் போயிட்டே இருப்பாரு, எப்படி உயிரோடு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு குளுக்கோஸ் கொண்டு வந்து என்னமோ பண்றீங்க இல்லைங்களா, அந்த மொத்த சத்தையும் அப்படி எசன்ஸ் போட்டு, இது ரத்தத்துல கலந்த உடனே
இந்த ரத்தம் என்ன பண்ணுது, எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்கு. அந்த உடம்புல இருக்க எல்லா செல் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கே தவிர, தனித்தனியா மூட்டுக்கு தனியா வயிற்றுக்கு தனியா தனித்தனியா இன்ஜெக்ஷன் சொல்லுறாங்களா? ஒரு இடத்துல குளுக்கோஸ் டாப்பா, இன்னொரு இடத்துல யூரின். 90 நாள் பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கு, உயிரோடு இருப்பாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க, இதுதான் உலக மருத்துவம். சரி, நீங்க மூட்டு வலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா குணமாகும் நம்புறீங்க. நான் இங்க நிறைய டப்பா வச்சிருக்கேன் மாத்திரை. சார், மூட்டு வலிக்கு 50,000 சாப்பிடுங்க, உடனே குணமாக சாப்பிடுறீங்க, குணமாகும்னு வச்சுங்களேன். நான் பெரிய சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாத்திரையில என்ன இருக்கும்? அப்போ அந்த மாத்திரை ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இல்லைங்களா? நீங்க 50 வருஷமா மூட்டு வலி உங்களுக்கு வரல, இப்ப வந்துருச்சு. அப்போ 50 வருஷமா அந்த பொருள் உடம்புல இருந்துச்சா இல்லையா? இப்ப இல்லாம போச்சு இல்லையா? அப்ப இயற்கையா இருக்கிறதுக்கு இத்தனை 50 வருஷமா தெரிஞ்சது, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை சரி பண்ணா மட்டும்தான் மூட்டு வலி குணமாகுமே தவிர, நீங்க ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோன்னா இது என்ன பண்ணுது, இந்த மாத்திரை இருக்கிற பொருள் ரத்தத்துல போய் கலந்துருது. கலந்த உடனே உங்க மூட்டு என்ன பண்ணுது, எடுத்துட்டு நல்லா இருக்குது. ஆனா ஏற்கனவே செய்யற தப்பு நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த மாத்திரை மூலமா எத்தனை கிடைச்சதோ அத்தனை மருந்து அந்த இடத்துக்கு போற வரைக்கும் மூட்டு வலி வராது. அது தீந்தவன மறுபடியும் வலிக்குது, மறுபடியும் வலி. மாத்திரை ஏன் மருந்து மாத்திரைக்கு அடிமையாகிறோன்னா, இது தற்காலிகமான ஒரு நிவாரணம். இது என்ன பண்றோம், வாழ்க்கை ஃபுல்லா பயன்படுத்துறோம். அந்த மருந்து மாத்திரையில என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை இயற்கையாவே சப்ளை பண்ற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா, நீங்க மருந்து மாத்திரை தேடி போகணும். நீங்க எந்த நோய்க்கு வேணாலும் சொல்லுங்க, எந்த மருத்துவம் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரையும், ஆங்கில சித்த, ஹோமியோபதி, அலோபதி, எல்லா மருந்தையும் கொண்டு வந்து ஒரு குடோன் அடக்கி வச்சிருங்க. அந்த மருந்துல என்னென்ன பொருள் இருக்கு லிஸ்ட் போட்டு வைங்க. இந்த லிஸ்ட் இந்த உலகத்துல இருக்கிற லிஸ்டா இல்லாத லிஸ்டா? அந்த லிஸ்ட்ல என்னென்ன பொருள் இருக்குமோ, சாதாரண பிறந்த குழந்தைக்கு ரத்தத்தில் இருக்கிற பொருளா இல்லாத பொருளா? ரத்தத்தில் இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா குணப்படுத்த முடியும்? ரத்தத்தில் என்ன பொருள் இருக்கு லிஸ்ட் இருக்குங்களா? அதை கொடுக்கறதுக்கு தானே மருந்து மாத்திரை பயன்படுத்துறோம். அப்போ நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மருந்து மாத்திரை கொண்டு வந்து வைக்கிறீங்க இல்லைங்களா, இது மிகப்பெரிய சயின்டிஸ்ட் சொல்றீங்க இல்லைங்களா, நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு டம்ளர்ல கஞ்சி கொண்டு வந்து வைப்பேன். இந்த கஞ்சியில உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து என்ன பொருள் இருக்கும், அந்த பொருள் கஞ்சியில் இருக்குன்னு நான் நிரூபிக்க முடியும். உங்க உடம்பு அந்த கஞ்சியில் இருக்கிற பொருளை எடுத்துச்சா இல்லையா, இதுதான் பிரச்சனை. அப்போ கஞ்சியில எப்படி இருக்க முடியும் நீங்க கேட்பீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து மாத்திரை கஞ்சியில் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நான் வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சு 10 வருஷமா உயிரோடு இருக்கேன்னு சொன்னா யாராவது மறுக்க முடியுங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் உலகத்தில் யாருமே இருக்குன்னு யாராவது நிரூபிக்க முடியுங்களா? நான் 10 வருஷம் வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிச்சு உயிரோடு இருக்கேன்னு நான் சொல்றேன். இருக்கலாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கஞ்சியை ரத்தமா மாத்திரக்கும் ரத்தத்துல எல்லா பொருளா மாத்திரக்கும் என் உடம்பு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? குழந்தை வெறும் பாலை மட்டும் தான் குடிக்குது, உயிரோடு இருக்கு. அப்ப பால் மாத்திரை இருக்குன்னு அர்த்தம். எப்ப நீங்க கஞ்சி விடுங்க, சாதாரண மீல்ஸ், வடை போண்டா பஜ்ஜி, நான் வடை போண்டா பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு 50 வருஷமா உயிரோடு இருக்கேன்னு சொன்னா யாராவது மறுக்க முடியுங்களா? அப்போ வடை போண்டா பஜ்ஜி சப்பாத்திய ரத்தத்து ரத்தமும் ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளா மாத்திரக்கும் என் உடம்புக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால எனக்கு நோய் வரல. நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல உருவாகிற அந்த ரத்தம் உருவாக முடியல, நோய் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போறீங்க, மருந்து தராங்க, சாப்பிடுறீங்க, அந்த சப்ளை ஆகுது. ஆனா இயற்கையா சப்ளை பண்றது தெரியல. இது தெரியாத வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிறத சொல்றாங்க, நம்ம ஃபாலோ பண்றோம். அதெல்லாம் விடுங்க. ரத்தம் வேணும்னா சப்பாத்தி வடை போட்டாலாம் கொடுக்குறேன். உலகத்துல ஒரு மிஷின் சொல்லுங்க, ஒரு மிஷின்ல இந்த பக்கம் போட்டா அந்த பக்கம் ரத்தமா வரணும். ஒரு ஒரு மிஷின் காட்டுங்க உலகத்துல, எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க? வடை போண்டா பஜ்ஜியை கொடுத்தா ரத்தமா மாத்திரக்கு உலகத்துல மிஷின் இருக்குங்களா? ஆனா இங்க இருக்கு அத்தனை பேருமே அந்த மிஷின் இந்த இடத்துல ரத்தம். உலகத்துல ஒரு சயின்டிஸ்ட் கூட இவருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சதே கிடையாது. அப்போ உலக சயின்டிஸ்டுகள், டாக்டர்கள், மருத்துவத்தை விட மிகப்பெரிய அறிவு உள்ளது நம்ம உடம்பு. அப்போ சாப்பிட்ற வடையை ரத்தமாவே மாத்துமாமா, இதை வந்து ரத்தத்தில் இருக்கிற பொருளை மாத்தமா, இது சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இதே ஹாலில் போன வாரம் ரத்த தான முகாம் நடந்துச்சு. அதில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, என்ன எழுதியிருக்குன்னா, ரத்த தானம் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் 277 மில்லி லிட்டர் தான் ரத்த தானம் கொடுக்குறீங்க, கொடுத்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் மறுபடியும் ஊறிடும். இதுக்கு எது வேணாலும் எது என்ன சாப்பிடணும்லாம் போடல, இதை சாப்பிட்டா ஊறு ஊறாதெல்லாம் போடல, 48 மணி நேரத்திலும் கண்டிப்பாக ஊறிடும், தைரியமாக ரத்த தானம் கொடுங்கன்னு சொல்லி கோவை அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அடிச்சு இங்கே சப்ளை பண்ணி இதே ஹாலில் நடந்துச்சு. அப்போது 48 மணி நேரத்தில் எந்த டெக்னிக்குமே சொல்லிக் கொடுக்காம, உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம ரத்த தானம் கொடுங்க, சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் உருவாகும்னு சொல்றாங்கன்னா, அப்ப ரத்தத்தில் எல்லா பொருளும் உருவாக்கணும் முடியும் இல்லைங்களா? அப்ப ரத்தத்தை இது வரைக்கும் உலகத்தில் எந்த டெஸ்ட் உருவோ, அப்போ இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மருந்து மாத்திரை ஏன் உருவாக்க முடியாது? அப்போ உலகத்துல சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியாத ரத்தத்தையே உருவாக்குற இந்த சயின்டிஸ்ட், அதில் இருக்கிற அல்பம் நீங்க சாப்பிட்ற அந்த மருந்து மாத்திரை என்ன இருக்குமோ தெரியும். இயற்கையா சப்ளை பண்ணீங்கன்னா தான் நிரந்தர தீர்வு. செயற்கையாக சப்ளை பண்ணுன்னா அப்பெல்லாம் சாப்பிட்டுக்குங்க. ஆனால் அது செயற்கையாக சப்ளை பண்ணும்பொழுது அது ஷார்ட் ரூட்டை யூஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த மருந்து சப்ளை பண்ணுங்கிறத விட எப்படி நோய் குணப்படுத்தி காட்டலாங்கிற டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நோய் குணமாகற மாதிரி தெரியும், ஆனால் குணமாகாது. அப்போ பாருங்க, உலகத்தில் எந்த நோய் இருந்தாலும் சரி, நான் வசதிக்கு விரும்பல, எந்த நோய் பற்றி பேசினாலும் கடைசி எங்கே தான் வருவேன். நீங்கள் எந்த நோய் பற்றி வேணாலும் கேளுங்க, கடைசி எங்கே தான் வருவேன். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தயவு செய்து
இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பேசுனீங்க, ஆனா இந்த நோய் குணப்படுத்த முடியுமா ஒரு நோய் கேட்காதீங்க, கேட்டுக்குங்க. அதுக்கு ஆமாம் தான் சொல்லுவேன், ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களும் அதான் வெளியிருந்து வராத உள்ளிருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும். ஒருவேளை உங்க நோய் பத்தி நான் பேர் சொல்லாட்டியும் பரவாயில்ல, எல்லா நோயும் குணப்படுத்த முடியும். இந்த நாளை மெயின்டைன் பண்ணா போதும். நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி ரத்தத்துல எல்லா பொருளையும் தரமா வச்சுக்கிறது, எல்லா பொருளையும் எப்படி வச்சுக்கிறது, ரத்தத்தை எப்படி ஊற வைக்கிறது, அறிவு எப்படி கொடுக்கறது, இதுதான் வந்து இந்த உலக மருத்துவத்துடைய இந்த மருத்துவத்துடைய ஒரு டெக்னிக். இதை ஃபாலோ பண்ணனா எல்லா நோயும் குணமாகுங்கிறத புரியாத உணர்ச்சி இன்னும் மருத்துவமே ஆரம்பிக்கலைங்க. இந்த நாலு காரணத்தை பார்த்தோம், அறிவு, ரத்தம், பொருள்கள், தரம். இந்த நாளையும் ஒன்று சேர்த்தி, அதுக்கு பேர்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் காரணம் சுத்த ரத்தம் இல்லைங்கிறதா காரணம். உங்கள் ரத்தம் மாசுபடுறது, உங்கள் ரத்தம் சுத்தமாக இல்லைன்னா அதுக்கு பேர் நோய். அது சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியம், இவ்வளோதாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது நாலு நாளாக பிரித்து பார்க்குறத விட ஒரே வார்த்தை, யாருக்கு ஒரு நோய் வந்துருச்சோ உங்கள் ரத்தம் சுத்தமாக இல்லை. என்ன பண்றீங்க? உலக மருத்துவத்தில் மருந்து மாத்திரை வச்சுருக்காங்களே, இது என்ன மருத்துவம்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பொருளையும் சப்ளை பண்ணுறது தான் மருத்துவம். உலகத்தில் எந்த நோய் வேணால் எடுத்துக்கங்க, இந்த நோய்னா இந்தந்த பொருள்கள் காம்பினேஷன் இல்லாட்டி தான் நோய் வருங்கிறது தான் உலக மருத்துவம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொருளை எப்படி சப்ளை பண்ணுறது, மருந்து ஒரு மாத்திரை சப்ளை பண்ணுறாங்க, குணமாகுது. மூட்டு வலிக்கு யாராவது மூட்டில் தான் மாத்திரை சாப்பிட்றீங்களா, இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? நீங்கள் கண்ணு வலிக்கு வாயில் தானே சாப்பிட்றீங்க? இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் எந்த மருத்துவம் பண்ணாலும் ரத்தத்தில் தான் போய் டச் பண்ணதே தவிர அந்த உறுப்பில் போய் யாரும் டச் பண்ணுறது இல்லை. சர்ஜரி பண்ணுறதை விடுங்க, பொதுவாக சொல்கிறேங்க. அப்போது ரத்தத்தை ரத்தம் அசுத்தமாச்சுன்னா அதுக்கு பேர் தான் நோய். இங்கே இருந்த அத்தனை பேத்துக்குமே ஒரே ரத்தம் கெட்டு நோய். ஒரு பொருள் கெட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு நோய், இவருக்கு இன்னொரு பொருள் கெட்டு போச்சு இவருக்கு இன்னொரு நோய், ஒருத்தருக்கு பத்து பொருள் கெட்டு போச்சு வேறு நோய். நான் என்ன சொல்கிறேன், பொருள் என்ன கெட்டு போச்சுன்னு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த ஒரு பொருளை எப்படி நல்லா வச்சுக்கணும் டெக்னிக் சொல்கிறத விட நாளுக்கும் ஒரே நிற்கிது. அதை ஃபாலோனிங்கன்னா அவங்கவுங்க உடம்புல இருக்கிற நோயும் குணமாகும், இல்லாத நோயும் குணமாகும். நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நோய் என்ன, ஒரு நோய் கிடையாது, உங்களுக்கு ஆயிரம் நோய் இருக்குது. ஒரு நோய் வெளியே தெரியுது, இன்னொரு நோய் பக்கத்தில் வந்து பின்னால் அது கூடி சீக்கிரம் கெட்டு போக போகுது, அதுக்கான பல பழக்கம் மாறிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா டோட்டலாக குணமாயிரும், இருக்கிற நோய் குணமாயிரும், அடுத்து வந்துட்டு இருக்கிற நோயெல்லாம் குணமாகும். இனிமேல் வாழ்க்கையில் நோயும் வராது, மருந்து மாத்திரை தேவையில்லை, எந்த டாக்டரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டரை பார்க்கணும், எப்போ பார்க்கணும்னா எக்ஸ்டர்னலாக இருந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் உங்களை அட்டாக் பண்ணி ஏதாவது உடம்புல டேமேஜ் ஆனால் நீங்கள் பார்த்துக்குங்க. மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எப்போ வந்து நீங்கள் சொந்தமாக சுயமாக இருக்க முடியுமோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண முடியும். புரிஞ்சுக்குங்க, இந்த மருத்துவம் ஒரு குறிப்பிட்ட உதவியோ மருத்துவ திட்டுறதுக்காகவோ குற்றம் சொல்கிறதுக்காகவோ நான் பேசிட்டு இல்லைங்க. நல்ல நோக்கத்தில் தான் பேசுனதே தவிர எனக்கு மற்றவங்களை வந்து தப்பு சொல்லி நல்ல பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் நாலு காரணம் தான் இந்த நாளை சரிபடுத்துவோம். இந்த நாளை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னா ரத்தம் கெட்டு போறது தான் உலகத்தில் ஒரே நோய். இனிமேல் தயவு செய்யுது எனக்கு தைராய்டு இருக்கு, ஆஸ்துமா இருக்கு, பிபி இருக்குன்னு சொல்லாதீங்க, எல்லாத்தையும் ஓரமாக வச்சிருங்க. என் ரத்தம் கெட்டு போச்சுன்னு சொல்லுங்க, அப்போ மருத்துவத்தை தேடி போகலாம். அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்றது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போறாங்க, அதுதான் மருத்துவம். இப்போ முதல்ல ரத்தத்தை சுத்தம் பண்றதை விட ரத்தம் எப்படி உருவாகுது, நம்ம உடம்புல ரத்தம் எப்படி உருவாகுது, நம்ம இப்போ என் உடம்புல ரத்தம் இருக்குன்னா இந்த ரத்தம் எப்படி உருவாச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சத்து பொருள்கள் ரத்தமாக மாறுது, இருக்கிற மூச்சு காத்துல இருக்கிற சத்து பொருள் ரத்தமாக மாறுது, குடிக்கிற தண்ணியில் இருக்கிற சத்து பொருள் ரத்தமாக மாறுது. இந்த மூணை விட வேற ஏதாவது ஒரு பொருள் ரத்தத்துக்கு தேவைப்படுமா? ஒரு மனிதனுடைய இருக்கிற ரத்தத்துக்கு சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, இதை தவிர வேற ஏதாவது தேவைப்படுங்களா? அப்போ எப்போ ரத்தம் கெட்டு போகுதோ ஒழுங்கா சாப்பிடலன்னு அர்த்தம், ஒழுங்கா தண்ணி குடிக்கலன்னு அர்த்தம், ஒழுங்கா மூச்சு காத்து இழுக்கலன்னு அர்த்தம். இதை தவிர வேற காரணம் கிடையாது. ஆனால் இதை தவிர வேற காரணம் இருக்கு, ரெண்டு காரணம் இருக்கு. சரி, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்க, ஒழுங்காக தண்ணி குடிக்கிறீங்க, ஒழுங்காக மூச்சு காத்து இழுக்கிறீங்க, ஆனால் ஒழுங்காக தூங்கலை, அப்போ நோய் வந்துடும். அப்போ தூக்கத்து மூலமாக என்னமோ கிடைக்குது இல்லைங்களா, தூக்கத்து மூலமாக என்ன கிடைக்குது, ரத்தத்தில் காலி இடம் கிடைக்கும், ஆகாயம் அப்படிங்கிற எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். ரத்தம் நம்ம உடம்புல ஆகாயம் இந்த எம்டி ஸ்பேஸ் கிடைக்கிறது தூக்கத்து மூலமாக, தூக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம், அப்புறம் எம்டி ஸ்பேஸ் கிடைக்குது. அதாவது இந்த ரூமில் பாருங்கள், ஒரு 40 பேர் உட்காந்துருக்கும், இதே ரூமில் 400 பேர் உட்காந்தா பேசலாம், கேப் தேவைப்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு கேப், அப்போ தான் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ரத்தத்தில் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ் தேவைப்படும். இது எப்போ நம்ம குறைவு இந்த தூக்கம் கம்மியாக போச்சோ நம்ம தூங்க சொல்லும், தூங்கிட்டோம்னா ரத்தத்தில் எம்டி ஸ்பேஸ் கிடச்சிடும். அப்போது ரத்தம் உருவாகிறதுக்கு தூக்கமும் தேவை, 4வது பாயிண்ட். சரி, இது 4 மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்பவும் பிரச்சனை வரும், ஒழுங்காக உழைக்கலன்னா ரத்தத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம உழைக்கிறது மூலமாக நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் உருவாகும், இந்த வெப்பம் ரத்தத்தில் இருந்தால் தான் பிபி ரைஸ் பண்ண முடியும். ரத்த அழுத்த நோயாளிகள் காலையில் பாருங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எந்திரிச்சு 4 ரவுண்டு சுற்றி சும்மா நடந்து போயிட்டு வந்தாங்கன்னா நார்மல் ஆகும்,
அப்ப என்ன அர்த்தங்க, உழைச்சா உஷ்ணம் கிடைக்குது, உஷ்ணம் கிடைக்கும் போது பிபி வந்து கண்ட்ரோல் ஆகுது, உழைக்கலன்னா அந்த உஷ்ணம் கிடைக்காது. அப்போ ரத்தத்துல தண்ணி, மூச்சு காத்து, தூக்கம், உழைப்பு, இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் ரத்தம். அதாவது சாப்பாட்டு மூலமா ரத்தத்துல மண் சக்தி சேருது, தூக்கத்து மூலமா ஆகாயசித்தது, குடிக்கிற தண்ணி மூலமா நீர் சக்தி சேருது, இழுக்கிற காத்து மூலமா காற்று சக்தி சேருது, உழைக்கிறது மூலமா நெருப்பு சக்தி சேருது. ஆக மொத்தம் ரத்தம்ங்கிறது பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் ரத்தம். உழைப்பு மூலமா நெருப்பு, காற்று மூலமா காற்று, தூக்கம் மூலமா ஆகாயம், சாப்பாட்டு மூலமா மண், குடிக்கிற தண்ணி மூலமா நீர், இதெல்லாம் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் தான் ரத்தம். எப்போ ஒருத்தர் ரத்தம் சுத்தமா இல்லையோ, கெட்டு போகுதோ, ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தண்ணி குடிக்கல, ஒழுங்கா மூச்சு காத்துக்கல, ஒழுங்கா உழைக்கலன்னு அர்த்தம். இது யார் எப்படி பண்ணியிருக்காங்க, நீங்க காலிலிருந்து சாயந்தரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்றதை விட நான் என்ன பண்ண போறேன்னா, மொத்தமா இப்படி பண்ணா கெட்ட ரத்தம், இப்படி பண்ணா நல்ல ரத்தம், இப்படி போட்டே வந்துருவேன். யாரும் என்னென்ன பண்றீங்களோ நீங்க மாத்திக்கங்க, அவ்வளவுதான். எப்படி சாப்பிட்டா ரத்தமா மாத்த முடியும், எப்படி சாப்பிட்டா சாப்பாடு ரத்தமா தான் மாறும், எப்படி தண்ணி குடிச்சா ரத்தமா மாறும், எப்படி மூச்சு காத்து ரத்தமா மாறும், எப்படி உழைச்சா எப்படி தூங்கணும், அவ்வளவுதான். இதுல ஒரு மிஸ்டேக் வந்தா மட்டும்தான் ரத்தம் கெட்டு போகும், இந்த ரத்தம் கெட்டு போற நோய் வரும். அப்போ நோய்களுக்கான மூல காரணமே இவ்வளவுதான், இதுக்கு மேல எங்கேயும் கிடையாது. அப்போ முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை ரத்தமா மாத்துறங்கிற சப்ஜெக்ட முதல்ல பார்க்க போறோம்.